நாளைக்கு நடக்க போற பரிசல் போட்டில உன்னை நான் கொல்ல போறேன். நீ யாரு? நான் தான் பாலா, பாலகிருஷ்ணன். பாலா ஜெயில இருந்து தப்பிச்சாச்சு, பாலா ஜெயில இருந்து தப்பிச்சாச்சு. நாளைக்கு நடக்க போற பரிசல் போட்டியில அந்த மந்திரி பைய சாவுக்கு கெடு வச்சாச்சு. நாளைக்கு எனக்கு சடங்குக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வேண்டாம் தாயே, வேண்டாம். நடக்கிறது விதிப்படி நடக்கட்டும், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அவன் விதி முடியும் போது சடங்கு முடியணும், ஏற்பாடு பண்ணுங்க. ரங்க பாஷ்யம் வந்தா எழுந்து நிக்கணும். எப்ப வருவாருங்க? எப்ப வருவாரா? வந்துட்டார். சாட்சாத் ரங்க பாஷ்யம் ஐஏஎஸ். நான் தான் மினிஸ்டருடைய பிஏ. வணக்கம். என்ன விஷயம்? நாளைக்கு மந்திரியோட ஊர்ல குலதெய்வ திருவிழா. எது? கொலை செய்யறதுக்கு ஒரு திருவிழாவா? குலதெய்வ திருவிழாங்க, பரிசல் போட்டிலாம் நடக்குங்க. ஐயா வரேன்னு ஏற்கனவே தேதி கொடுத்தாருங்க. டிஜி சார், சீக்கிரம் வாங்கோ. சார் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். யோ, கதவு தட்டி வரக்கூடாதயா? என்ன டிஜி சார், லத்திய நீட்டிண்டு குபுக்குன்னு வந்து நிக்கிறேன். பயந்தவா கண்ணுக்கு பார்த்ததெல்லாம் பா. அவர் ஏற்கனவே குளிர் ஜோரத்துல நடுநடுங்கிட்டு இருக்கார் சார். நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம் சார். வீட்டை சுத்தி ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்கேன் சார். நீங்க மட்டும் ஒரு வாரம் வீட்டை விட்டு வெளியே வராம இருந்தீங்கன்னா அந்த பாலாவை கண்டிப்பா அரஸ்ட் பண்ணலாம் சார். நீங்க அவனை அரஸ்ட் பண்ணி ஜெயில வைக்க வரைக்கும் நாங்க வீட்டுக்குள்ளே ஜெயில குணமாக்கோம். இதை சொல்றத துப்பாக்கி காட்டு வந்துட்டீங்களோ? யோ, நாளைக்கு நடக்க போறது என்னோட குலதெய்வ திருவிழா ஐயா. தலைமுறை தலைமுறையா என்னோட குடும்பத்திலிருந்து ஆரம்பிச்சு வைக்கணும். அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான ஓட்டு வாங்கி
ஐயாவை கல்வி மந்திரி ஆக்கினதே அந்த ஊர்தானுங்க. அதனால தலையே போனாலும் வெறும் முண்டமாவது பரிசல் போட்டியில போய் நின்னு ஆகணும். கேவலம் பாலாவுக்கு பயந்துண்டு பெட்சீட்ட போத்தின் ஆத்திலேயே உட்கார்ந்துருப்பாரு நினைக்கிறேல. அந்த பாலாவுக்கு ஐயா மேல அப்படியே விரோதம் சொன்னீங்கன்னா கண்டுபிடிக்க ஒரு குழு கிடைக்கும்ல. விரோதம் என்னையா விரோதம்? அவனுக்கு பங்காளியா இல்ல மாமச்சானா? என்னோட தொகுதியில ஒரே வீட்டுக்குள்ள 16 பேர்த்த பூட்டி தீ வச்சிருக்காங்க அந்த பாலா. ஊர்க்காரங்களும் பயந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஐயா தான் அவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சார். ஆனா இன்னைக்கு ஐயாவை பிடிச்சு எமன் கிட்ட ஒப்படைக்க அவன் போன் போட்டு மிரட்டின் இருக்கான் சார். குறைக்கணும் கிடைக்காது சார். நாளைக்கு நானே உங்க பாதுகாப்புக்கு பூலாம்படிக்க வர சார். வேண்டாம் ஐயா, உன்னோட பாதுகாப்பு தானே வடக்கு இருந்து வந்த மந்திரி வாய பிறந்துட்டு செத்தான். நான் வீட்டு விட்டு வெளியில போகும்போது நான் சொல்ற ஆபீசர் தான் எனக்கு பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணணும். யாருன்னு சொல்லுங்க சார். டிஎஸ்பி எஸ் ஆர் பவானி. முத்தடுத்து வரும் நான்
கொட்ட முரசதிர கொள்ளிடத்து நீரதிர கொல்லி மர காத்ததிர கொத்து மல்லி பூதிர எத்த வரை அச்சு பெற்று ஏழு பணம் வாங்கி போட்டு ஆனாலும் ஆசை தீரது நானும் மாறாதது அதுக்குள்ள வளம் இருக்கு அதில் மீன அது குடிச்சு ஆசை வச்ச மாம உனக்கு தந்தானா தந்தான தந்தானா சேர்த்துக்குள்ள மறைஞ்சி நிற்கும் குறவ மீன குடிக்க வந்து அதிருப்பு கதைய சொல்லாம சொன்ன மாம உனக்கு தந்தான சேர்த்துக்குள்ள மறைஞ்சிருக்கும் போற மீன பிடிக்க வந்து காத்திருக்கும் கதைய அவன் சொன்னானா Hey!
என்ன யாராவது பிடிக்க நினைச்சுக்க, இவ்வளவு உயிரோட பார்க்க மாட்டீங்க. துடுப்ப போடலாம், பொறுத்துக்கலாம்.